இந்த குங்குமாதி ஜெல் க்ரீம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் அலோவேரா ஜெல்லை வச்சு தான் பேஸாக பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு பவுலில் இன்றைக்கி நான் 150 கிராம் அளவுக்கு அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலோவேரா ஜெல் வந்துட்டு எடுத்துக்கோங்க. கம்மியான குவான்டிட்டிலே பண்ணணும், ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 50 கிராம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதிகமான அளவுக்கு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அலோவேரா ஜெல், சாரி, இந்த ஜெல் க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு ஜெல்லை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த குங்குமாதி ஆயில் இருக்கும் இல்லையா, நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குங்குமாதி ஆயில் ஆட் பண்ண பின்னாடி இது கூட நமக்கு என்ன எசன்ஷியல்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் வந்துட்டு ஜெரேனியம் வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு லாவெண்டர் எசன்ஷியல் ஆயிலும் ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எசன்ஷியல்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு கேப்சூல் இல்லைன்னா 2 கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. இது விட்டமின் இ ஆயில், இது வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு எசன்ஷியல்ஸ் வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆயிலும் ஜெல்லும் இப்போ தனித்தனியாக இருக்குது, இதை வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஸ்பூன்லேயே ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளெண்டர் எடுத்து தான் பிளெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஆயிலும் வந்துட்டு ஆயிலும் ஜெல்லும் நம்ம என்ன தான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு அது தனித்தனியாக தான் தெரியும், அப்போ நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ அதுக்காக நம்ம பிளெண்டர், எலக்ட்ரிக் பிளெண்டர் எடுத்து இந்த ஜெல்லையும் ஆயிலையும் குங்குமாதி ஆயிலையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறோம். அப்படி பிளெண்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த ஜெல் வந்துட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக பிளெண்டர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த டெக்ஸ்சருக்கு வரும். ஸ்பூனில் பண்ணோம்னா அது அப்படியே தனித்தனியாக தான் நிற்கும். நீங்கள் இந்த ஜெல்லை பிளெண்ட் பண்ணவே பாருங்கள், அந்த ஜெல் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நம்ம பிளெண்டர் வச்சு பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமி லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக எலக்ட்ரிக் பிளெண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கையில் பண்ணால் அந்த க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்காது, ஜெல் டைப்லே தான் இருக்கும். இந்த ஆயில் தனியாக ஜெல் தனியாக தான் செப்பரேட்டாக நமக்கு நிற்கும். ஸோ அதுக்காக அது ரெண்டையும் ஒன்றா நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக பிளெண்டர் வச்சு தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வருதோ அப்போ வந்துட்டு பிளெண்டரை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட குங்குமாதி ஜெல் க்ரீம் ரெடி. இதை வந்துட்டு டெய்லி நைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க டைரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு ஏதாச்சும் மேபி ரியாக்ட் ஆகி பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க இந்த மாதிரி க்ரீம் டைப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் மட்டும் இல்லாமல் நார்மல் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்துட்டு இந்த ஜெல் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை வந்துட்டு நைட்டில் ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு குங்குமாதி ஆயிலில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த ஜெல்லுலேயுமே கிடைக்கும், அதை விட அதிகமாகவே கிடைக்கும். அவ்வளோதான், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.